ஹலோ மைடியர் நெட்டிவ் ஃபோர் யூர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் எனக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவங்களோட அடுத்த படம் டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக வெளியில் வந்திருக்கிற அன்பறிவு படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிப்ஹாப் தமிழா ஆதி நடிச்சிருக்காரு நெப்போலியன் சார் நடிச்சிருக்காரு சாய்குமார் சார் நடிச்சிருக்காரு வித்தார்த்த் நடிச்சிருக்காரு நம்ம தீனா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரா பர்தேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க ஆஷா சரத் மேம் வந்து நடிச்சிருக்காங்க ஓகே இதுதான் வந்து பெரிய காஸ்ட் அண்ட் குரூ இந்த படத்தோடது ஸோ இந்த படத்தோட மூவி எஸ் என்ன சொல்றது வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி ஓகேவா அண்ட் எல்லாருக்குமே வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ வந்து கீழே வந்து நூறு ஐம்பதுலேருந்து அறுபது கமெண்ட்ஸ் வந்து எல்லாருமே போட்ட ஒரு கமெண்ட் வந்து என்னப்பா வேல் படம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா கிட்டத்தட்ட அதே தான் எனக்கு படம் தோணுச்சு என்ன கதை அப்படின்னு சின்ன வயசுலேயே வந்து அப்பாவும் அம்மாவும் பிரியறாங்க ஸோ அப்பா கிட்ட ஒரு புள்ள அம்மா கிட்ட ஒரு புள்ள வளருது ஓகே அதுக்கு அடுத்தபடியா ஒரு இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு அது மறுபடியும் வந்து சேர்ந்து அப்படி இது பண்றப்ப எப்படி இருக்குமோ அதுதான் அந்த படத்தோட கதை ஓகே ஸோ டெஃபினட்டாக வந்து படம் வந்து நமக்கு கதை இது தான் ரொம்ப பழைய கதை அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு ஓகே ஸோ இருந்தாலுமே நம்ம பார்த்தோம் ஓகே பார்க்குறப்போ வந்து நிறையா அப்படியே வந்து போர் அடித்து நம்மளை சாக சீன்லாம் இல்லை நிறையா சீன்ஸ் உண்மையுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து நம்ம வந்து கரெக்டாக தான் சொல்லணும் நெப்போலியன் சார் அந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தது கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது காஸ்ட் வைஸில் வந்து உண்மையுமே வந்து டேரெக்டர் வந்து ரொம்ப பயங்கரமாகவே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நல்லா பார்க்குறப்பே தெரியுதுங்க எஸ் என்ன அப்படின்னா நெப்போலியன் சாராக இருக்கட்டும் இல்லை அவர் சாய்குமார் சாரா இருக்கட்டும் ஸோ எல்லாரோட கேரக்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெப்போலியன் சார் ஒரு சீன்ஸ் எல்லாமே வந்து செமையாக வந்து ஒரு ஒரு கிராமம் பேஸில் எப்படி இருக்கும் ஒரு பெரிய ஆள் இருந்தால் அப்படி இருக்கு வித்தார்த் சாரோட அந்த ரோல் எஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட்லி விராட் சி விராட்னே வருதுங்க கிரிக்கெட் வீடியோ பண்ணி பண்ணி வித்தார்த் சார் அந்த படத்தில் பார்க்குறப்போ ஏதோ ஒரு பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து நம்ம யோசிப்போம் அப்படி அந்த கேரக்டரோட எஸ்டாப்ளிஷனும் ஆரம்பிக்கும் ஆனால் போக போக பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் அப்படி 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 அப்படியே அந்த மீட்ரு குறைய ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைப் ஏற்றி விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு ஆஷா சரத் மேம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க ஏஜ் இதில் ஒரு சில கேரக்டர்ஸ் தான் பயங்கரமாக எழுதியிருக்காங்க அந்த ஆதி அவங்களோட ரெண்டு கேரக்டர் ரெண்டு கேரக்டர் வருவார் அந்த ரெண்டு கேரக்டரு அதுக்கப்புறம் நெப்போலியன் சார் சாய்குமார் சார் ஆஷா சரத் மேம் இவங்களோட கேரக்டர்ஸ் தான் எழுதப்பட்டிருக்கு நல்லா ஓகே அதை வந்து அவங்க வந்து ஸ்க்ரீனில் கொண்டுட்டு வந்து காமிச்சிட்டு போயிட்டாங்க மற்றபடி படம் வந்து அப்படியே போகிற போக்கில் போயிட்டுருக்கு எஸ் காஷ்மீர் ஹீரோயின் வந்து அவங்களுக்கு பெருசாக இதில் வேலைகள் கிடையாது வர்ற இடங்கள்லாம் அங்கங்கே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க ஓகே என்ன ஓகே இதுக்கப்புறம் வந்து கதை அப்படின்னு பார்த்தா நான் ஃபர்ஸ்ட்லே கதை சொன்னது தான் ஸோ இதில் ஒரு சில விஷயங்களில் வந்து நமக்கு வந்து லைட்டாக என்னப்பா அதெல்லாம் பார்த்த மாதிரியே இருக்கு இதுதான் நம்ம பார்த்துருக்கோமே தமிழ் சினிமா ஆரம்பித்ததுலேருந்து இதுதான் பலவாட்டி இது மாதிரி படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்கும் ஓகே அந்த சேஞ்சுக்காகவே வந்து இந்த ரெண்டு கேரக்டரையுமே ஒரே மாதிரி வந்து வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்னால் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியலை ஓகே ஏன்னா அப்படி அப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது ஸோ மேபி ஏதோ அவங்க ஏதோ யோசிச்சு கொண்டு வந்திருக்காங்க அன்பறிவு பொறுத்த வரைக்கும் வந்து சப்போஸ் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய 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 டிசாஸ்டர் ஆகிருக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வச்சு செஞ்சுருப்பானுங்க படத்தை பட் மற்றபடி வந்து இப்போ ஓடிடிங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கிடையாது இருந்தாலுமே நம்ம படம் பார்த்த அளவுக்கு வந்து நான் மறுபடி மறுபடி சொல்கிறது தாங்க இந்த படம் வந்து பயங்கரமாக போர் அடிக்கிற படம் அப்படிலாம் கிடையாது ஸ்கிரீன் பிளே வைஸில் எல்லாத்துலேயுமே வந்து டேரக்டர் வந்து நல்லா தான் கொண்டு போயிருக்காரு ஆனால் இங்கே பெரிய மிஸ்டேக் என்னன்னு வைங்களேன் பார்த்த மாதிரியே இருக்குது இதெல்லாம் அதுதான் ஸோ இது வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு அருக பல பழசு கதை தானே அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையை தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது ஸோ இதுலேருந்து வந்து நான் இந்த டேரக்டர்ஸ் இந்த டீமுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் வந்து இந்த கதை வந்து நமக்கு தெரியப்படாமல் இருந்துச்சுன்னா பயங்கரமான கதையாக வந்து இது மாறி இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அஸ்வின் ராம் அவரோட ஃபஸ்ட் மூவி அஸ் அ டேரக்டராக நல்லா தான் பண்ணியிருக்காரு அவர் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது பட் நம்ம பார்த்த விஷயத்தையே திருப்பி திருப்பி பார்க்குறது தான் கடுப்பாகும் அப்படிங்கிறது தான் வந்து விஷயம் ஸோ இது வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம் வேல் பார்த்துருக்கோம் அதுக்கு தமிழ் சினிமாவில் நிறையா படங்கள் இது மாதிரி வந்திருக்கு அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போகணும் அப்படின்னா ஸோ என்னோட கருத்து அது உங்களோட கருத்து என்னவா வேணாலும் இருக்கலாம் ஸோ என்னவா இருந்தாலும் மறக்காம கான்பெக்சில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆதி அண்ணாவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ஆப்வியஸ்லி அவர் வந்து தன்னை க்ரூம் பண்ணிக்கிட்டே இருக்கார் படத்துக்கு படம் அதுலேலாம் எந்த ஒரு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அதெல்லாம் அவர் கரெக்டாக இருக்காரு அவர் என்ன பண்ணுமோ அது பண்ணிகிட்டு இருக்காரு மியூசிக் வைஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஓகே தான் ஓகே ஸோ உங்களோட கருத்து என்னவோ நான் சொல்கிற மாதிரி மறக்காமல் கான்பெக்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டிவி ஃபார் யூ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சேர்ந்துக்கிட்டேன் அனுதன் பேஃப்லம்ஸ் விஜே மணி